ஆச்சி மசாலா பிரியாணி ரைஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் ஷோ. மாணவன் உயிரை பறித்து சென்னை பத்மா சேஷாத்ரி பள்ளி நீச்சல் குளத்தை மூட பள்ளி கல்வித்துறை ஆணை. பத்மா சேஷாத்ரி பள்ளி நிர்வாகிகளை கைது செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு, பிற்பகல் விசாரணைக்கு வரும் என தகவல். மாணவன் ரஞ்சன் உயிரிழந்த வழக்கில் பள்ளி நிர்வாகிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்த நடுவண் அரசுக்கு பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு பரிந்துரை. ஒரே நேரத்தில் மொத்தமாக குறுஞ்செய்திகளை அனுப்ப இன்று முதல் 15 நாட்களுக்கு நடுவண் அரசு தடை. சிறுமி கொலை வழக்கில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரின் பிணை மனு மீதான விசாரணை வரும் 23 தேதிக்கு ஒத்திவைப்பு. ஈரோடு அருகே மோசடி செய்ததாக நிதி இமு நிறுவன உரிமையாளர்களில் ஒருவர் கைது. காவிரி பாசன மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க கோரி தஞ்சையில் பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம். சேலம் அரசு மருத்துவமனையில் சுகாதார சீர்கேட்டை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட 100 மேற்பட்டோர் கைது. ஏரி குளங்களை உடனடியாக தூர்வார கோரி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். ஆச்சி மசாலா பிரியாணி ரைஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.